மதுரையில் நடைபெறும் எழுச்சி மாநாட்டுக்கான தொடர் ஜோதி ஓட்டத்தை அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கடந்த 14ஆம் தேதி சென்னையில் தொடங்கி வைத்தார். அதிமுக பொதுச் செயலாளராக பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டு அதற்கு தேர்தல் ஆணையமும் அங்கீகாரம் வழங்கியுள்ள நிலையில் எழுச்சி மாநாடு மதுரையில் வரும் ஆகஸ்ட் 20 இம்தேதி நடத்தப்படுகிறது. இந்த மாநாட்டுக்கான ஏற்பாடுகளை அதிமுக தலைமை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் இந்த மாநாட்டுக்கான தொடர் ஜோதி ஓட்டத்தை கடந்த 14ஆம் தேதி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி அதிமுக தலைமை அலுவலகத்தில் தொடங்கி வைத்தார். சென்னையில் இருந்து புறப்பட்ட தொடர் ஜோதி ஓட்டம் அடையாறு, பள்ளிக்கரணை, செங்கல்பட்டு வழியாக மதுரை நோக்கி செல்கிறது. இந்த ஜோதி மாநாடு நடைபெறும் நாளில் மதுரையை சென்றடையும். இந்நிலையில் தொடர் ஜோதி ஓட்டம் ஆகஸ்ட் 15ஆம் நாளான இன்று ஓலைப்பட்டி சந்திப்பு சாலைக்கு வந்தடைந்தது. பர்கூர் தொகுதி எல்லையில் அதிமுக பர்கூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சி.வி. ராஜேந்திரன், ஜெயபால், தூயமணி உள்ளிட்ட கட்சி பிரமுகர்கள் பலர் மேளதாளங்களுடன் வரவேற்பு கொடுத்தனர். அதிமுகவைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் காத்திருந்த நிலையில் போச்சம்பள்ளி 4 வழிச்சாலை வந்தடைந்தது. பட்டாசு வெடித்தும் ஆரவாரம் செய்து அதிமுக தொண்டர்கள் வரவேற்பு கொடுத்தனர். பின்னர் போச்சம்பள்ளி பேருந்து நிலையம் வழியாக சென்ற ஜோதி காவேரிப்பட்டினம் நோக்கி சென்றது. 100க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் தங்களது இருசக்கர வாகனங்களில் அணிவகுப்பாக உடன் சென்றனர்.